வெல்கம் டு ஒயிட்டாஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விலாமிச்சை வேர் பற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த விலாமிச்சை வேர். இதை வந்து இன்னும் வந்து நல்லா பொடியாக மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதோடைய பயனை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பாடி சூடாக இருக்குது, குளிர்ச்சியாக ஆகணும் அப்படின்றவங்க இதை நல்லா பொடியாக்கி இதில் வந்து நல்லா தண்ணியில் வந்து ஒரு 4 மணி நேரம் இல்லைனா நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வச்சு காலையில் குடித்தாக்கா ரொம்ப உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி. ஃபிக்ஸு உள்ளவங்க கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்லாம், தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு சதை பிடிக்கணும், அதான் ஃபிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு, பாடி சூடு சூடாக இருக்கிறவங்க அவங்க வந்து ஒல்லியாக இருந்தாக்கா பாலில் பசும்பாலில் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதை குடிக்கலாம். நல்லா குண்டாக இருக்கிறவங்க தண்ணியில் ஊற வச்சியும் குடிக்கலாம். இது ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த தண்ணி குடிக்கிறதுனால முடியும் நல்லா வளரும். இதை வந்து இப்போ இதை நான் வந்து நல்லா பொடியாக்கிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போது இந்த விலாமிச்சை வேர் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து பெரியவங்களாக இருந்தால் இந்த ஸ்பூனால் நல்லா ஒரு ஸ்பூனு நல்லா ஒரு கொஞ்சம் நம்ம டீ காஃபி குடிக்கிற அளவுக்கு ஒரு கிளாஸில் பெரியவங்களுக்கு தண்ணியில் கலந்து குடிக்கலாம். 3 மணி நேரம் இதுலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு குடிக்கலாம். குட்டீஸாக இருந்தாக்கா குட்டீஸுக்கு இந்த அளவுக்கு போதும். ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்தாக்கா இதில் பாதி கொடுத்தா போதும். அதை வந்து பசும்பாலில் மட்டும் ஊற வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரொம்ப இப்போ இந்த குவாரண்டைன் டைமில் வந்து நிறைய பேர் இஞ்சி மிளகு அதெல்லாம் சாப்பிட்டு நிறையா சூடாயிருக்கும் உடம்பு. அவங்க எல்லாமே இதை வந்து தண்ணியில் ஊற வச்சு குடிக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.